அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அஞ்சுரை கொம்பு இலக்கிய வட்டம் நிகழ்த்தக்கூடிய இந்த இணைய வழியிலான சொற்பொழிவு நிகழ்வு, நூல் அறிமுகம் பற்றிய நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஞ்சுரை கொம்பு இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர், துணைத் தலைவர், செயலர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் நன்றி. எஸ் ராமகிருஷ்ணனினுடைய நூல்களை அறிமுகப்படுத்தக்கூடிய விதமாக இன்றைய இலக்கிய வட்ட நிகழ்வு அமைந்துள்ளது. இதில் நான் எடுத்துக்கொண்ட நூல் வந்து எனது அருமை டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய கவிஞர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நோக்கில் எஸ்ரா எழுதின நூல் தான் இந்த எனது அருமை டால்ஸ்டாய் அப்படிங்கிறது. அவரே கொடுத்திருப்பாரு எனது அருமை டால்ஸ்டாய் அப்படின்னு போட்டு நூல்ல முதல் பக்கத்திலேயே உலக இலக்கிய ஆளுமைகளினுடைய கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார். தமிழ்ல உள்ள எழுத்தாளர்களை மட்டுமல்லாமல் ரஷ்யா கவிஞர்களை கூட ரொம்ப அழகா வந்து எஸ்ரா வந்து அவருடைய நூல்ல பதிவு செய்திருக்கிறார். அவர்களினுடைய மனநிலைகளையும் உணர்ந்து அவருடைய நூல்ல பதிவு செய்திருக்கிறது தான் இந்த எனது அருமை டால்ஸ்டாய் அப்படிங்கிறது. முழுக்க முழுக்க இந்த நூல் வந்து ஒரு இலக்கிய ஆளுமையாளர்களினுடைய மனநிலைகளையும் அவர்களினுடைய படைப்பினுடைய பின்புலத்தையும் அவர்களுடைய வாழ்வியல் சூழலையும் வந்து அறிமுகப்படுத்தும் விதமாக இந்த நூல் வந்து படைக்கப்பட்டுள்ளது. எனது அருமை டால்ஸ்டாய் அப்படிங்கிற அந்த இலக்கிய ஆளுமையாளர்களுடைய கட்டுரைகள்ல கிட்டத்தட்ட 20 கட்டுரைகள் அடங்கி இருக்கிறது. இதுல நான் இன்னைக்கு நான் பேச போறது டால்ஸ்டாய் பற்றி அவர் எழுதின ஒரு கட்டுரையும் செகாவ் பற்றி எழுதிய ஒரு கட்டுரையும் மட்டும்தான் நான் இதுல பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மொத்தம் 20 கட்டுரைகள் இருக்கிறது. வீடில்லா புத்தகங்கள், நாவல்களே இல்லாத உலகம் எப்படி இருக்கும், இந்த அடிப்படையில நிறைய கட்டுரைகள் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. முதல்ல கட்டுரையே அவருடைய கட்டுரை எனது அருமை டால்ஸ்டாய் அப்படிங்கிற ஒரு கட்டுரை இருக்குது. டால்ஸ்டாய் பற்றிய ஒரு அறிமுகமாக அந்த கட்டுரை இருக்கிறது. இரண்டாவது கட்டுரை வந்து டால்ஸ்டாயினுடைய ஆப்பிள் தோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையில தான் டால்ஸ்டாய் பற்றி அவர் ரொம்ப விரிவா வந்து கொடுத்திருக்காரு. இதை உண்மையிலே படிக்கும் போது ரஷ்ய கவிஞர்களினுடைய இலக்கிய ஆளுமைகளையும் அவர்களுடைய புலமைகளையும் வந்து நம்மளால் வந்து அறிந்து கொள்ள முடிகிறார். அந்த அளவுக்கு எஸ்ரா வந்து உணர்ந்து டால்ஸ்டாய வந்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். டால்ஸ்டாயினுடைய ஒரு குடும்ப பின்னணியில இருந்து ஆரம்பிக்கிறார் அவரை பற்றி ஒரு அறிமுகத்துல. டால்ஸ்டாயினுடைய குடும்பம் அப்படிங்கிறப்ப அவருக்கு 4-5 பிள்ளைகள் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு அதுல அவருக்கு பிடித்தமான பிள்ளைகள் வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை, அவருடைய மகள் மாஷா தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான மகளாக இருக்கிறார். மாஷாவுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். பொதுவாக பெண் பிள்ளைகளுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஷாவும் அப்பா டால்ஸ்டாய் வந்து மற்ற குழந்தைகள் மீது கூட அவ்வளவா அன்பு செலுத்த மாட்டார், அக்கறை கொள்ள மாட்டார். ஆனா மாஷா மீது வந்து அவ்வளவு அன்பு செலுத்துறாரு. ரொம்ப அதீத அன்பு உடையவராக மாஷா மீது இருக்காரு. அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாஷா வந்து மற்ற பிள்ளைகளை காட்டிலும் வந்து ரொம்ப நேர்த்தியாக படிக்கிறது, எழுதுறது, உடை உடுத்துறது எல்லா இதுலையுமே ரொம்ப நேர்த்தியா அவளுடைய பண்பு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா அவள் வந்து ஒரு நோயாளி, ஒரு பலவீனமான நுரையீரல் நோயாளி. அவள் எந்த விஷயத்தையும் வந்து அவள்கிட்ட வந்து எளிதாக வந்து சொல்ல முடியாது அப்படிங்கறனால ரொம்ப கவனமா அவளோடு உரையாற்றக்கூடியவராக அவர் இருக்காரு. கிட்டத்தட்ட வாழ்நாளில் அவளினுடைய வாழ்நாளின் இறுதி வரை டால்ஸ்டாய் அவளோட இருந்தார். திருமணம் பண்ணி கொடுத்தா கூட அந்த பெண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பாம தன்னோடு வைத்துக் கொண்டார். அதனால அந்த பெண் வந்து உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்த போது கூட கூடவே இருப்பாரு. எல்லா வகையிலும் அவருக்கு உறுதுணையா இருந்தா அவளுடைய அன்பை வந்து செலுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. மகள் இறப்பிற்கு கூட ஆனா அவர் வந்து அழகே இல்லையா. ஒரு கவிஞன் வந்து தன்னுடைய உணர்வுகளை வந்து எளிதாக வெளிப்படுத்திடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும் போது கூட டால்ஸ்டாயினுடைய மனநிலைக்கு சொல்லுவாரு எஸ்ரா வந்து பல எழுதியிருக்காரு. டால்ஸ்டாய்க்கு வந்து ஒரு எடிசனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரிக் பேனால் வந்து ஒரு நண்பர் வந்து அவருக்கு பரிசாக கொடுத்திருக்கார். அந்த பேனாவை வந்து அவர் எழுதி காட்டுறதுக்காக அவருடைய குடும்பம் முழுமையும் கூட்டி அழைத்து வந்து உட்கார்ந்து இந்த பேனா வந்து எலக்ட்ரிக் பேனா, இது வந்து மின்சாரத்தால் எழுதக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டலாம்னு உட்கார்ந்து எல்லாரையும் கூட்டி அழைத்து வச்சிருக்காரு. எழுதும் போது சரியா அந்த பேனா வந்து வேலை பார்க்கல. அந்த ஒரே ஒரு நிமிஷத்துல டால்ஸ்டாய் வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு ரொம்ப சோர்வா வந்து ஆயிட்டாராம். எல்லோருமே சொன்னாங்களா பரவாயில்ல இருக்கட்டும் இதனால என்ன, இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருள் தானே அப்படின்னு சொல்லும்போது கூட அவருடைய மனம் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கொள்ளவே இல்லையா. ரொம்ப இலகிய மனம் படைத்த ஒரு படைப்பாளனாக ஒரு கலைஞனாக தான் வந்து கலைஞர் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நிலையில தான் டால்ஸ்டாய் இருக்கார் அப்படின்னு சொல்லி எஸ்ரா சொல்றாரு. ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு பூவை வந்து ஒரு கவிஞன் பாக்குறதுக்கும் ஒரு அறிவியல் அறிஞன் பாக்குறதுக்கும் வந்து ரொம்ப வேறுபாடு இருக்கும்.
ஒரு கவிஞன் பார்த்தா இவ்வளவு அழகான பூவுக்கு வந்து இன்று ஒரு நாள் மட்டும்தான் ஆயுள் அப்படின்னு சொல்லி நினைப்பான். அதே இது ஒரு அறிவியல் அறிஞன் பார்த்தானா அந்த பூவினுடைய அறிவியல் பெயர் என்ன, இது அதனுடைய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனநிலையில் தான் டால்ஸ்டாய் ஒரு கலைஞனுக்குரிய ஒரு முழுமையான மனநிலையில் டால்ஸ்டாய் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை உதாரணம் சொல்றாரு. இப்ப மகளினுடைய இறப்பிற்கு அவர் அளவே இல்லை. அழாமே சில காலங்கள் வந்து போகுது. ஒரு நாள் பண்ணையில அவர் இருக்கும்போது அவரோடு உடன் பணியாற்றக்கூடிய ஒரு விவசாயி பேசுற, நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க, எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்துச்சு, அவளும் வந்து இப்படிதான் வந்து இறந்து போயிட்டா நோய்வாய்ப்பட்டு, இந்த கடவுளுக்கு வந்து ஏன் தான் வந்து இப்படி இரக்கமற்ற மனம் இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு பேசும்போது டால்ஸ்டாய் அவரையும் அறியாமல் வந்து அழுதார் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னையும் அறியாமல் அழுதார் அப்படின்பாங்க. மகளினுடைய மரணம் வந்து டால்ஸ்டாய்க்குள் எப்போதும் ஒரு தீராத வழியை வந்து ஏற்படுத்தி கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதன் அடிப்படையை வைத்துதான் டால்ஸ்டாயினுடைய படைப்புகள்ல பெரும்பாலும் ஒரு வலிமையான பெண் கதாபாத்திரங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மகளினுடைய மரணத்தை அடிப்படையாக வைத்துதான் அவர் வந்து அவருடைய படைப்புகள்ல நிறைய வலிமையான பெண் கதாபாத்திரங்களை வந்து அவர் படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு டால்ஸ்டாயினுடைய ஒரு சிறப்பு சொல்லும் போது, டால்ஸ்டாய் வந்து தன்னுடைய காலத்தில் இருந்த சக எழுத்தாளர்களோடு என்னைக்குமே வந்து துவேஷம் காட்டியதில்லை, வேறுபாடு காட்டியதில்லை, யாருக்குடைய சண்டை போட்டது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லும் போது, ரஷ்ய கவிஞர்ல துர்கனேவ் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர், அந்த கவிஞர் வந்து பெரும்பாலும் எல்லா எழுத்தாளர்களோடும் அவர் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாராம். ஆனா டால்ஸ்டாய் வந்து அவர் கூட எப்போதுமே சண்டை போட்டதே கிடையாதாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் துர்கனேவினுடைய செயலை வந்து டால்ஸ்டாய் எதிர்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய காரணம் சொல்லும் போது, துர்கனேவ் வந்து தன்னுடைய அவருடைய மகளினுடைய படிப்பு படிக்க வைக்கிறதுல காட்டக்கூடிய அந்த வேறுபாடை பார்த்தபோது டால்ஸ்டாய்க்கு துர்கனேவ் வந்து ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்தது அப்படின்னு சொல்லி துர்கனேவே அவருடைய கட்டுரைகள்ல ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பார். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெண் மீது டால்ஸ்டாய்க்கு வந்து ஒரு பெண்ணினுடைய கல்வியாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெண்ணினுடைய வாழ்வியல்ல எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத அவருடைய வாழ்வியல் பின்புலத்துல இருந்து அவருடைய கதைகளுக்குள்ள தொடர்பு படுத்தியே கொண்டுட்டு போறாங்க. அதே மாதிரி டால்ஸ்டாய் வந்து எழுதுவதில் எப்போதுமே சோர்வடைந்ததே கிடையாதுங்கிறாங்க. நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு, நிறைய நாவல்கள் எல்லாம் படைத்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு உறுதுணையாக ரொம்ப பக்கபலமாக இருந்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய மனைவி அப்படிங்கிறாங்க. ஏன்னா டால்ஸ்டாய் வந்து நிறைய எழுதுவாரு, ஆனா அவருக்கு எழுத்து பிள்ளைகள் இலக்கண பிள்ளைகள் நிறைய வரும். அதனால அவருடைய மனைவி தான் அவர் எழுதக்கூடிய படைப்புகளுக்கு பின்புலமாக இருந்து எழுத்து பிள்ளைகளை திருத்துறது, அச்சுக்கு போகும்போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த அச்சு பணிகளுக்கான அந்த பிள்ளைகள் பாக்குறது, திருத்தம் பாக்குறது எல்லாமே அவருடைய மனைவி தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அடுத்தது டால்ஸ்டாய் சொல்லும்போது கிறிஸ்தவ மதத்தின் மீது அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய காரணம் சொல்லும் போது, ஒரு நாள் இரவு வந்து டால்ஸ்டாய் வந்து தூக்கம் வராம அவருடைய வீட்டுல உலாவிக் கொண்டிருந்தார். அப்ப ரொம்ப தூரத்துல ஒரு நெருப்பு எரியக்கூடிய ஒரு ஒளி கேட்க பார்த்தார். அவர் அந்த வழியே நடந்து போகும்போது அங்க சில நடு வீதியில வந்து நெருப்பை மூட்டி அதுல குளிர் வாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர் கேட்கிறாரு, ஏன் வந்து நீங்க நடு வீதியில இருக்கீங்க கேட்கும்போது, எங்களுக்கெல்லாம் வீடு கிடையாது, பசியா இருக்குது, எங்களுக்கு பணம் கொடுங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கையேங்கி அவர்கிட்ட பிச்சை கேட்கிறாங்க. அந்த நிலையில அவர்கிட்ட என்ன பண்ணதோ அதை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டாரு. அப்ப அவர் சிந்தித்தாராம், தன்னுடைய எழுத்துக்களால் இந்த மக்களுக்கெல்லாம் என்ன பயன் இருக்க போகுது, அப்ப என்னுடைய எழுத்துக்களினுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதன் மூலமா அதுக்கு அடுத்ததாக அவருக்கு கிறிஸ்தவ மதத்தின் மீது ஈடுபாடு, ஆன்ம விடுதலை பற்றிய எண்ணங்கள் இதெல்லாம் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிகழ்வை வந்து எஸ்ரா வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். டால்ஸ்டாயினுடைய ஒரு சின்ன வந்து ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட் அல்லது ஒரு வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட டால்ஸ்டாய் இது எஸ்ரா வந்து இதுல குறிப்பிடுறாரு. டால்ஸ்டாய் வந்து பசியை பொறுக்க மாட்டாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு எப்பயுமே வந்து சாப்பாட்டின் மீது ரொம்ப விருப்பமா, அதுவும் குறிப்பா மாமிசம் சாப்பிடறதுல ரொம்ப விருப்பம். எப்போதுமே அவர் கூட வந்து ஒரு சமையல்காரர் இருப்பாராம். நாளைக்கு என்ன சமைக்க போறோங்கிறத முன்கூட்டியே அவர்கிட்ட கேட்டு தீர்மானம் பண்ணிக்குவாராம். சாப்பாடு முன்னாடி உட்காந்துட்டா போதுமா அசூரத்தன்மை வந்துவிடும் அவருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னைக்குமே தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நிதானமாக உணவை வந்து அவர் சாப்பிட்டதே கிடையாதுன்னு சொல்லி டால்ஸ்டாய் அவருடைய எழுத்துக்கள்ல வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி டால்ஸ்டாய் வந்து நாய்கள் வளர்க்கறதுல, குதிரைகள் வளர்க்கறதுலாம் ரொம்ப அதிக ஈடுபாடு கொண்டவர். அவருடைய பண்ணைகள்ல நிறைய குதிரைகள் வளர்த்தார், அதற்குன்னு ஒரு பணிப்பெண் போட்டு அதை வந்து பாதுகாக்க செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. டால்ஸ்டாயினுடைய ஒரு இறுதி காலத்தை வந்து ஆசிரியர் பதிவு செய்யும் போது, முதுமை வந்து எப்படி எல்லோருக்கும் இருக்குமோ, அதாவது முதுமையில வந்து நினைவிழந்து போகக்கூடிய தன்மை வந்து எல்லோருக்கும் இயல்பாக ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிதான் டால்ஸ்டாயினுடைய முதுமை காலத்தை அவருக்கும் வந்து அவரோட பையன் யாரு, மனைவி யாரு, மகள் யாரு அப்படிங்கிற ஒரு நிலை கூட தெரியாம
அவருடைய சிறு வயது ஞாபகத்துக்குள்ள அவர் போன மாதிரியோ அவருடைய அம்மாவையும் அப்பாவையும் அவர் தேர்ந்த மாதிரியோ இந்த மாதிரிதான் வந்து டால்ஸ்டாயினுடைய முதுமை இருந்து அவர் இறந்து போனார் அப்படிப்பாங்க. அவருடைய உடலை கூட ஒரு ஆப்பிள் தோட்டத்துல அவர் விரும்பியபடி ஒரு ஆப்பிள் தோட்டத்துலதான் அவருடைய கல்லறை உருவாக்கப்பட்டு அங்கதான் வந்து டால்ஸ்டாயினுடைய உடல் புதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயோ பெயர் தெரியாத ஊர்கள்ல கூட இன்னைக்கும் திரும்ப திரும்ப டால்ஸ்டாயை பற்றி வாசித்துக் கொண்டுதான் நம்ம இருக்கிறோம். சோ எழுத்து அப்படிங்கிறது தன்னுடைய ஒரு நீண்ட பயணத்துல வந்து எல்லோரையும் இணைந்து கொண்டு செல்கிறது. அசோக்குமார் சார் வந்து முதல்ல சொன்னாங்கல்ல, மனுஷன் வந்து எவ்வளவோ எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப அவருடைய எழுத்துக்கள் இன்னைக்கும் நாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், எஸ்தாவினுடைய எழுத்துக்களையோ இல்ல பிற மற்ற எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களையும் இன்னைக்கும் வந்து நம்ம எல்லாமே எல்லாரையுமே ஒரு ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு டால்ஸ்டாயினுடைய ஒரு அறிமுகத்தை வந்து முதல் கட்டுரையில அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் எஸ்தா. இரண்டாவது கட்டுரை சொல்லும் போது ஷெகாவை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷெகாவ் யாருன்னா அவரு ஒரு ரஷ்ய கவிஞர், ஆண்டன் ஷெகாவ் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஷெகாவையும் டால்ஸ்டாயும் வந்து எஸ்ரா வந்து ரொம்ப விரும்பி சொல்லுவார். நீங்க எஸ்ராவினுடைய நேர்காணலோ அல்லது அவர் வந்து ஏதாவது ஒரு நூல் பற்றி பேசும் போதோ இன்னும் சொல்லப்போனா ஒரு விடுமுறை கால காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுநாவல் எழுதியிருப்பார் எஸ்ரா. அந்த நாவலை பற்றி அவர் ஒரு அறிமுகம் செய்யும் போது கூட ஒரு பதிப்பகத்துல பேசும்போது கூட செகாவினுடைய படைப்புகளை சொல்லி அதனுடைய விளைவாக அதனுடைய தாக்கத்தினால் இந்த விடுமுறை கால காதல் கதை எழுத எனக்கு வந்து தூண்டியது அப்படிங்கறதெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. செகாவ் சொல்ல போனோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட எஸ்ராவினுடைய பார்வையில் செகாவையும் புதுமை பித்தனையும் ஒரே தளத்தில் வந்து அவர் வந்து பார்க்கிறார் அப்படிங்கிறாங்க. அதற்குரிய காரணம் சொல்லும் போது அவங்க ரெண்டு பேருடைய வாழ்வியல் பின்புலம் அவர்களுடைய எழுத்துக்கள் ரெண்டையுமே வந்து எஸ்ரா வந்து சொல்லியிருக்காரு. ஷெகாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஷெகாவுக்கு வந்து விழா எடுக்கிறாங்க. அப்ப அந்த விழா கூட்டத்துல இருக்கும்போது ஒருத்தர் கேட்கிறாரு, இவர்கள்லாம் ஏன் வந்து விழா எடுக்கணும், புதுமை பித்தனுக்கு விழா எடுத்தாவது சிறப்பு அப்படின்னு சொல்லும் போது எஸ்ரா வந்து சொல்றாரு, புதுமை பித்தன் வேறு எஸ்ரா ஷெகாவ் வேறு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் செகாவினுடைய குடும்ப பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது சிறு வயது முதலே ரொம்ப ஒரு வறுமையான குடும்பத்துல பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மருத்துவ படிப்பெல்லாம் படித்து ஒரு மருத்துவராகவும் பணியாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா அவருடைய வறுமைக்கு சொல்லும் போது அவருடைய தந்தை வந்து கடன் வாங்கி நிறைய கடன் தொகையை கட்ட முடியாமல் ஊரை விட்டு இழவோடு இரவாக செல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது கடன் அந்த கொடுத்தவர்கள்லாம் சூழ்ந்து கொண்டாங்க. கடனுக்கு பதிலாக ஏதாவது கொடுத்துட்டு போன்னு சொன்னே அவருடைய தந்தை என்ன பண்ணாரா, ஷெகாவை தூக்கி விட்டு இவனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டார் அப்படிம்பாங்க. சிறு வயது முதலே தந்தையினுடைய ஒரு அன்பு கிடைக்காமல் ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு மகனாக தான் ஷெகாவ் இருந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அவருடைய படைப்புகள்லயே நிறைய அது வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அதுவும் குறிப்பா இன்றைய கல்வி முறை எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஷெகாவினுடைய படைப்புகள் வந்து நிறைய உதாரணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு உதாரணம் சொல்லும் போது சொல்றாரு, ஒரு பெரிய செல்வந்தர் வந்து கார்ல பயணம் போகும்போது ஒரு பல்கலைக்கழகம் முன்னாடி நிக்கிறாரு. அவருடைய கார் நிக்குது. நின்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, வெளியே வந்து தூண் அவருடைய உமையிலிருந்து துப்பிட்டு போறாரு. டெய்லி அந்த வழியாதான் போறாரு, அதே மாதிரி நிகழ்வு செஞ்சுட்டே போறாரு. இதை பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம இப்ப நம்ம பாக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணும், ஒருவேளை இந்த பல்கலைக்கழகத்தின் மீது இவருக்கு போவோமா, இல்ல இதனுடைய ஆசிரியர்கள் மீது போவோமா, இல்ல இந்த பாடத்திட்டத்தின் மீது இவருக்கு போவோமா அப்படிங்கிற மாதிரி என்ன தோன்றும் இல்லையா. சோ அப்ப இதே அடிப்படையிலதான் அவருடைய நிறைய இடங்கள்ல இன்னொன்னு சொல்றாரு, ஒரு மாணவர் ஒரு பையன் வந்து மார்க் வாங்கியிருக்கான், தேர்வு தாளில 5 மதிப்பெண் வாங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் காட்டுறான். அவங்க அப்பா 5 மதிப்பெண் பார்த்தோன்னே அந்த பையனை அடி அடி நடிச்சிருந்தாரு. அடிச்சுட்டு வேகமா அவனுடைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் அவருடைய தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டு, என் பையன் 5 மார்க் வாங்கியிருக்கான், என்ன நீங்க நடத்துறீங்க, என் பையன் என்ன படிக்கிறான், நீங்க கண்டிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாரு. உடனே தலைமை ஆசிரியர் பொதுமையா நிதானமா இருந்துட்டு, ஐயா கொஞ்சம் போருங்க, உங்க பையனுடைய மதிப்பெண்ணை பாருங்க, அவன் வந்து 5க்கு 5 மதிப்பெண் பெற்று இருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனையும் அப்பா கீழே பாக்குறாரு, 5க்கு 5 மதிப்பெண் இருக்குது, இதை ஏன்டா என்னை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, நான் எவ்வளவோ சொல்ல வந்தேன் நீங்க என்னை கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்ப கூட அப்பா வந்து குற்ற உணர்வு இல்லாம கடந்து போயிடுறாரு அப்படிங்கிறாங்க. சோ இந்த நிகழ்வுகள்லாம் ஷெகாவ் கதைகள்ல இருக்குது, அவருடைய படைப்புகளை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் சிறு வயதுல தந்தை மீது அவருக்கு வந்து அந்த பற்றில்லா தன்மை வந்தது பாத்தீங்களா, அதனுடைய விளைவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி ஒரு ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னா எப்படி எல்லாம் இருக்கணும், ஆசிரியருடைய பணி வந்து ஒரு வேலை அல்ல, அது வந்து ஒரு சேவை அப்படின்னு சொல்லிட்டு செகாவ் அவருடைய படைப்புகள்ல நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிட்டு போறாரு அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா காந்தி அண்ணல் காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாயும் ஷெகாவும் தான் முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் நடத்திய ஒரு பள்ளிக்கு கூட டால்ஸ்டாய் பள்ளி அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு டால்ஸ்டாயும் சரி ஷெகாவும் சரி
ஒரு மாற்று கல்வி சிந்தனையோடு அவங்களுடைய பயணம் வந்து அமைந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க. வெறும் எழுத்தாளராக மட்டும் அல்லாமல் ஷெகாவ் ஒரு மருத்துவராக ஒரு சமூக மேம்பாட்டு தளங்கள்ல எல்லாம் பணியாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கதை மட்டும் சொல்றாரு. பச்சோந்தி அப்படிங்கிற ஒரு கதையில அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, புதுமை பித்தனுடைய வாடை அப்படின்னு சொல்றோம்ல, அவருடைய எழுத்தினுடைய பின்புலம், அவருடைய எழுத்தினுடைய ஜாடை வந்து இவருடைய எழுத்துக்கள்ல இருக்குங்கிறதுக்கு பச்சோந்தின்னு ஒரு கதை. ஒரு மனிதன் தெருல நடந்து போறான், ஒரு நாய் கடிச்சிருது, அவனை தெருநாய் கடிச்சிருது. காவல்துறையில போய் வந்து அவன் புகார் செய்யறான். அப்ப காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த தெருவில் போய், யாருடைய நான் இது, ஏன் இப்படி இது பண்ணி வளர்த்துருக்கீங்க, இதற்குரியவர்கள் கண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா கத்துறாரு ஒரு காவல் அதிகாரி. ஆனா அது அரசியல் ஒரு அரசியல்வாதியினுடைய வீட்டு நாய் அப்படின்னு தெரிஞ்சதுலையும் நாய் மீறி என்ன தவறு இருக்குது, ரோட்ல போறவங்க தான் பார்த்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து மாறிடுறாரு. பச்சோந்தி அடிப்படையில மாறிடுறாரு. அப்ப இதுல வந்து அன்றைய அரசு அதிகாரிகளினுடைய அதிகாரத்துவத்தை விமர்சனம் பண்ணக்கூடிய நோக்கில் இந்த கதை வந்து அமைந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஷெகாவுக்கும் புதுமை பித்தனுக்கும் நிறைய இடங்கள்ல ஒற்றுமை இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, கிட்டத்தட்ட ஷெகாவ் 206 சிறுகதைகள் படைத்திருக்கிறார். மருத்துவம் படைத்திருந்த அவருக்கு காசநோய் வந்து 44 வயதில் இறந்துட்டார். புதுமை பித்தனும் காசநோயினால் ரொம்ப இளம் வயதிலேயே இறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருடைய படைப்புகளையும் நையாண்டி, கேலி, கிண்டல் எல்லாமே இடம்பெறுகிறது. ரெண்டு பேருடைய தந்தையும், புதுமை பித்தனும் அவருடைய தந்தையும், சிறு வயது முதல் ரொம்ப அளவுக்கு மீறிய கண்டிப்பினால் கோபத்துடனும் தங்களுடைய பிள்ளைகளை வந்து சிறு வயது முதலே அணுகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஷெகாவை வாசிக்கையில புதுமை பித்தனுடைய நினைவு இயல்பாகவே தனக்குள் ததும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா பதிவு பண்ணியிருக்கிறார். ஷெகாவிற்கு நாடகம் அப்படின்னா புதுமை பித்தனுக்கு சினிமா. ரெண்டு பேருமே மனைவியை பிரிந்து வாழ்ந்தவர்கள், கடவுளை கூட கேலி செய்திருக்கிறார்கள், அரசியலை வந்து பகாதி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஷெகாவுக்கும் புதுமை பித்தனுக்கும் ஒரு ஒற்றுமைகளை வந்து ஆசிரியர் வந்து எஸ்ரா அந்த இடத்துல நிறைய இடங்களை பதிவு பண்றாரு. நிறைவா ரஷ்ய இலக்கியங்களை பற்றி எஸ்ராவினுடைய கருத்து சொல்லும் போது, உலக இலக்கியத்திற்கு பல கொடைகளை, நன்கொடைகளை வந்து ரஷ்ய இலக்கியங்கள் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரு சிறந்த நாவல்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் நம்ம தயார் செய்தோம் அப்படின்னா அதுல கட்டாயம் குறைந்தது 10 நாவலாவது ரஷ்ய இலக்கியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா வந்து இந்த ஷெகாவை கொண்டாடுவோம் அப்படிங்கிற கட்டுரையில பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த ரெண்டு கவிஞர்களினுடைய இலக்கிய ஆளுமைகளை மட்டும்தான் இந்த நிகழ்வுல நான் வந்து பகிர்ந்து கொள்ளணும் என்று நினைத்தேன். நன்றி.